டிவி, இது நம்ம ஒரு சேனல். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பொய் வழக்கு போடுவதாக கூறி திமுகவை கண்டித்து அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் இல்லத்தின் சோதனை செய்த திமுக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் உதகை ஏடிசி பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன், பேரவை மாவட்ட செயலாளர் சாந்திராமு, நகர செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைச் செயலாளர் உஷா, ஒன்றிய செயலாளர்கள் பேரட்டி ராஜி, கடநாடு குமார், ஹேம்சந்த், தப்பக்கம்பை கிருஷ்ணன், அரசு வழக்கறிஞர்கள் பால நந்தகுமார், தேவராஜ், பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம்பாபு, ஐடி விங் மாவட்ட செயலாளர் புடியங்கி ரஜினி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆயிரம் கணக்கில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திமுக அரசை கண்டித்து பதாதைகள் ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், பொய் வழக்குகளை போடும் மக்கள் விரோத திமுகவை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் கழக துணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடியாரிடம் பேசி நீலகிரி மக்களின் கனவு திட்டமான மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவரால் உள்ளாட்சித்துறையின் மூலம் நீலகிரியில் பல நூறு கோடி மதிப்பில் பல சிறப்பான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. கிராமப்புற சாலைகள் கூட நகர்ப்புற சாலைகளுக்கு இணையாக போடப்பட்டன. அப்படிப்பட்டவர் மீது திமுக பொய் வழக்குகளை போடுவதை நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று பேசினார். நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம், இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் அரமன் தொலைக்காட்சி.